வெல்கம் டு ஐஎன்ஆர்ஸ் கிச்சன். நாங்கள் புதுசாக வீடு கட்டியிருக்கோம். நாங்கள் இருக்கிற வீட்டிலேயே மாடியில் நாங்கள் போகிறதுக்காக ஒரு புது வீடு கட்டியிருக்கோம். அந்த வீட்டுடைய கிரகப்பிரவேசம்னா அந்த கிரகப்பிரவேசத்துக்கு நடந்த நிகழ்வுகளை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் நாத்தனாரோ எங்கள் ஓரகத்தையும் எங்கள் ஹஸ்பண்டுடைய தம்பி ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேரும் தான் வாசலில் கோலம் போட்டாங்க. ஏன்னா நான் உள்ளே வந்து எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன், ஹோமத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே. கரெக்டாக அவங்க 3 மணிக்கு கோலம் போட்டோம். கோலம் போட்டுட்டு வீட்டில் முதல்ல கொண்டு போய் வைக்க வேண்டிய பொருளான மஞ்சள், உப்பு, நிறைய குடம் தண்ணி, அது 3ஐயும் முதல்ல வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டோம். நீங்கள் ஏற்கனவே அதை என்னுடைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுதான் எங்களுடைய வீடு. பாருங்கள், தலைவாசலில் நுழைஞ்ச உடனே இதுதான் ஹால். ஹாலில் வலது பக்கம் ஒரு பால்கனி இருக்குது. எங்கள் கிச்சன் நான் சொன்னேன் இல்லையா, பாருங்கள் கிச்சனில் ஈசான்ய முக்கில் தான் அந்த மஞ்சள், உப்பு, நிறைய குடம் தண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுருந்தோம். நாங்கள் வீடு ஒர்க் பண்ணும்போதே ஃபுல்லுமே மாடுலர் கிச்சன் பண்ணிட்டோம். அதாவது ஃபுல் மாடுலர் கிச்சனாக பண்ணலை, எல்லாமே செமி மாடுலர் தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வால் கேபினெட் எதுவுமே நாங்கள் போடலை. ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் சமையல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சைடில் உள்ள கபோர்டு ஒர்க் மட்டும் ஃபுல்லுமே க்ளோஸ் பண்ணி எல்லாமே டோர் டைப்பில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இது சாமி ரூமு. அந்த சாமி ரூமுக்கான ஒர்க் எதுவுமே இன்னும் பண்ணலை. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்லேயும் ஃபுல்லுமே நாங்கள் செமி மாடலர் தான் பண்ணியிருக்கோம். உள்ள கபோர்ட் வந்து நல்லா ஆழமாக 2 அடி ஆழத்துக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணிவிட்டு மேலே உள்ள லாக்கும் சரி ஃபுல்லுமே க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுலேயே ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஒரு மிரரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பக்கம் சைட்லலாம் நாங்கள் எந்த ஒர்க்குமே பண்ணலை. ஏன்னா கீழ் வீட்டில் நாங்கள் இருக்கும்போது இதில் நிறைய செல்ஃப் இருந்ததுனால எங்களுக்கு அதில் கட்டில் போட்டு யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த முறை சொல்லிட்டேன், ஒன் சைட் ஃபுல்லுமே கபோர்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா மிச்ச 2 பக்கமுமே நீட்டாக இருக்கணும், வேறு எந்த வித செல்ஃபுமே சோத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு. அடுத்த ரூம் இது, குழந்தைங்களுக்காக போட்டிருக்க பெட்ரூம். இதுலேயும் அதே மாதிரி தான், இதில் அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின் சைடில் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் அதே தான் சொன்னேன், ஒன் சைடு ஃபுல்லுமே கபோர்ட் வந்திருக்கும், மிச்ச 3 சைடுமே வந்து கிளியராக நீட்டாக இருக்கும், வேறு எந்த வித இதுவுமே நம்ம சவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் எய்ம் பண்ணியே இதை போட்டோம். பாருங்கள், நுழைஞ்ச உடனே அந்த செல்ஃபும் ஜன்னல் அந்த இதில் க்ளீனாக முடிஞ்சிடும். ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த பக்கம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கீழ் வீட்டில் பார்த்ததில்லை. இதுதான் எங்கள் தலைவாசல். என் பையன் ரொம்ப பிளான் பண்ணி போட்டான் இந்த மாடல். கீழே வந்து தாமரைப்பூ, தாமரைப்பூலேருந்து ஒரு கொடி வந்து மேலே அப்படியே பாவை விளக்கு. அந்த பாவை வந்து தாமரை மேலே நிற்கிற மாதிரி, மகாலட்சுமியை வரவேற்று நிற்கிற மாதிரியே இருக்கணும்னு பிளான் பண்ணி செஞ்ச வாசல் காலு. நாங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறினோன்னு ஃபஸ்ட்டு போர்ட்டிகோ வரும். போர்ட்டிகோலேருந்து கிழக்கு பார்த்த வாசல் தான் எங்களுக்கு தலைவாசல். வாசலுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸே எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். பெரியவங்கெல்லாம் வந்தால் உட்கார்றதுக்கு நாங்கள் பர்மனெண்ட்டாக ஒரு மேடையே போட்டு வச்சுட்டோம். அதில் கீழே வந்து பசங்க புக்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்ட் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டோம். ஏன்னா வாலில் தான் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப இன்டீரியர் ஒர்க் எதுவுமே பண்ணலை. கிச்சனில் மட்டும் எனக்கு ஃபுல்லுமே டைல்ஸ் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். மற்றபடி உள்ள எல்லா கபோர்டுக்குமே
செமி மாடுலர் மாதிரி உள்ள சிமெண்ட் வொர்க்ல பண்ண இதுக்கு டோர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சாமி ஸ்டாண்டுக்கு மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்குல அழகா வர்க் பண்ணனும்னு ஆசை அதனால அது மட்டும் பேலன்ஸ் இருக்கு மிச்சம் எல்லாமே வர்க் முடிச்சிட்டோம் கிரக பிரவேசத்துக்கு முன்னாடியே இது எல்லாமே கேமராமேன் அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க என் பையன் எப்படி எப்படி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் பக்கத்துல இருந்து நாங்க அதுக்குள்ள கீழே வந்து கணபதி ஹோமத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன் எங்க இதுல சீர் வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது தாய் வீட்ல இருந்து விளக்கு சாமி படம் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க Dress எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஆனா எங்க வீட்ல வந்து நீங்க நாத்தனார சொல்றீங்க இல்லையா நாங்க மைனின்னு சொல்வோம் எங்க ஹஸ்பண்டோட அக்காவும் தங்கச்சியும் அவங்க தான் எங்களுக்கு அரிசி பெட்டி அப்படினு சொல்லி அரிசி பருப்பு போன்ற பொருட்கள் ஃபுல்லும் வாங்கி கொடுப்பாங்க அதே மாதிரி பால் காய்ச்சற பானை அந்த பொருளும் அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க பாருங்க அந்த பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன்லையா அரிசி உப்பு புளி பருப்பு காய் எல்லாமே ஃபுல்லா ஒரு செட் அவங்க இதெல்லாம் கணக்கு இருக்கு இத்தனை இத்தனை காய்கறிகள் இவ்வளவு அரிசி இவ்வளவு பருப்புன்னு அது அவங்க வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி ஓமகுண்டத்துக்கு தேவையானது ஐயர் எழுதி கொடுத்திருந்த நெய்வேத்தியங்கள் எல்லாமே நான் செஞ்சிருந்தேன் அப்பம் சக்கரை பொங்கல் கொண்டக்கடலை அதே மாதிரி வெண்பொங்கல் எல்லாமே செஞ்சிருந்தேன் நாங்க அப்படியே வரிசையா வீட்டுக்கு பொருள் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சோம் அவர் வந்து ஐயர் சொல்லிட்டாரு கோ பூஜை முடிச்சுதான் விளக்கு கொண்டு வரணும்னு நான் எங்க ஊர் முறைப்படி முதல்ல நிறைய நாளி அதுக்கப்புறம் அரிசி உப்பு புளி பருப்பு அந்த அஞ்சு பொருள் பால் காய்ச்சற பானை இந்த பானைக்குள்ள வெத்தலை பாக்கும் மஞ்சளும் வச்சிருந்தேன் நான் வச்சிருந்து அதை கொண்டு வந்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் கீழே வந்து கோ பூஜை பண்ணோம் விஷ்ணுபத்னீஷீமோலட்சுமி பிரச்சோதய மனசாதேவயந்தாஸ்ரீ கோமஹாலக்ஷ்மீ நமஹ வஸ்திரம் சமர்ப்பயாமி கண்ணு குட்டி கழுதுல நந்தினி தேவி நமஹ வஸ்திரம் சமர்ப்பயாமி மாலிகாம் சமர்ப்பயாமி மாலை வாங்கி போடு மலினீர வளாகுதா அஷ்டாக வதலித்தரே இருத பாரே கட்டவாம் கண்ணு குட்டிக்கு போடுங்க சார் நந்தினி தேவி நமஹ புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி
ओम श्री गो महालक्ष्मी अनुग्रह सिद्ध्यर्थम महालक्ष्मी अनुग्रह परिपूर्ण कड़कण धन धान्य ऐश्वर्य कोई महालक्ष्मी प्रार्थना पड़ी अलक्ष्मी निवर्ति द्वारा धनलक्ष्मी धान्यलक्ष्मी संतानलक्ष्मी विजयलक्ष्मी वीर्यलक्ष्मी गजमिदा लोकैरीवाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धविभव ब्रह्मेन्द्रगङ्गाधरां ॐ त्रैलोक्य कुरुमिनी दरदिरा वन्दे कुन्दप्रिया ॐ ऐं ह्रीं श्रीं कुबेरमहालक्ष्मी धनाकर्षिणी नमः या देवी सर्वभूतेषु रूपेण संस्थिता नमस्तस्यै नमस्तस्यै आवाहयामि ॐ श्री नन्दिनी देवी नमः ॐ श्री दुर्गा लक्ष्मी सरस्वती नमः सरस्वती देवी सरस्वती नमः प्रणो देवी सरस्वती वादेवाजिनीवती धीराम विद्रजवतो दुर्गाम्बिकायै नमः ओं कात्यायनाय विद्महे कन्यकुमारिभिः तन्नो दुर्गी प्रचोदयात् गौरीभिमाय सलिलाक्षक्षत्येकपतिपतिष्ठापतिपति भूषे सहस्राक्षर परमे व्योमन्नम् பிரம்மா விஷ்ணு ருத்ரனை வேண்டி பூஜை பண்ணுங்க ஓம் ஸ்ரீ பிரம்மணே நமஹ பிரம்மதி ஜானம் பிரதமம் பரஸ்தாக்ஷி யுக ஸ்ருஜோ வேனாவஹ நமஹ பசுமாரடைய நம்மூக்கு கிட்ட மகா கணபதியும் சுப்பிரமணியரையும் பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணுங்க ஓம் ஸ்ரீ மகா கணபதஜே நமஹ கணானாஹம் வா கணபதி கம்மவாமஹே சாமவேதாய நமஹ தர்வணவேதாய கணப்தாஜி நமஹ விபூத்தி நமஹ வாஜே நமஹ பத்மாலயாய நமஹ பத்மாயீ நமஹ ஸ்ரீ நமஹ ஸ்வாஹா ஜீ நமஹ சுதாயீ நமஹ சுதாயீ நமஹ ஞாயீ நமஹ கிரண்மயீ நமஹ லக்ஷ்மீ நமஹ நித்யபட்டாயீ நமஹ விபாவத்யீ நமஹ தித்யீ நமஹ தித்யீ நமஹ தீர்த்தாஜீ நமஹ புத்தயே நமஹ நாகாயீ நமஹ ஹரிவல்லபாயீ நமஹ அசோகாயீ நமஹ பிரதாயீ நமஹ தீர்த்தாயீ நமஹ லோகதோக்கிநாயகன்யீ நமஹ தர்மநிலையாயீ நமஹ லோகமாத்ரீ நமஹ பத்மப்ரியாயீ நமஹ பத்மஹஸ்தாயீ நமஹ பத்மாக்ஷீ நமஹ பத்மசுந்தரீ நமஹ பத்மோத்பவாயீ நமஹ பத்மோக்கீ நமஹ பத்மநாபப்ரியாயீ நமஹ ரமாயீ நமஹ பத்மமாலாதராயி நம தேவீ நம பத்மிந்தீரம் பத்மகந்தின் நாம் நந்தாய் நம பிரசந்தாய் நம ஆத்லாதீரம் புஷ்டீ நாம் சிவாயி நம சிவகர்த்தீ நம தாரித்ரநாசினீ நாம் ரீதுஷ்கரணீ நம சுக்லமால்யாம்பராய நம ஸ்ரீ நம பாஸ்கரீ நம வில்வரலயாய நம ஆரோகாய நம சந்தன்னீ நம வசுந்தராய நம விஷ்ணுபத்னீ நம பிரசன்னாட்சி நம நாராயண நமாஸ்ரிதாய நம தாரித்ரத்வம்சினீ நம தேவீ நம ஹரித்ராங்கம் அன்பு அகலாத மனைவியும் தவறாத ரங்கானமும் வாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தலைகள் வாராத உடையும் உலகாத நிதியமும் கோணாத கோணும் துன்பமில்லாத வாழ்வும் துரியனின் பாதத்தில் அன்பும் மதவை பெரிய தண்டரோடு கூட்டு கண்டாய் அழகாடி எழுதியிலும் ஆகிறது கையே ஆதி கடவுரின் வாழ்வே முதலிடர் ஒரு பாகம் மகளாத
சுகவாணி அருள்வாய் நீ அபிராமையே. குரு சாட்சாத் பிரம்மாஸ்மி ஸ்ரீ
குருவே நமஹம். எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தோடும் விநாயகருடைய ஆசீர்வாதத்தால் இந்த கிரகப்பிரவேசம் தடையின்றி நல்லபடியா நடக்கணும் சொல்லி சுவாமி பிரார்த்தனை பண்ணியும் சுவாமியுடைய உத்தரவு கிடைக்கணும் சொல்லி விரும்புகிறோம். தேவ தேவ ஜெகநாதா ஜெகதானந்த காரகா கிரக பிரவேச பூஜா பிரபத்வயம் அனுத்யா தேஹிமே பிரபோ புஷ்பத போட்டிருந்து Ah,
சர்வ ரோகம் சர்வ வியாதி நிவாரணம் பத்வா ஓம் நமோ பகவதே ரம்பமதமோதி தேவமதரபதங்கடம் மதமோதி தேவமதரபதங்கடம் சர்வ கஷ்டம் சர்வ ரோகம் சர்வ வியாதி நிவாரணம் பத்வா ஓம் நமோ பகவதே ரம்பரட்டம் சர்வ ரோகம் சர்வ வியாதி நிவாரணம் பத்வா Hello.
I'm not sure. 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 I'm not sure.
பேசுறதெல்லாம் பதிவாயிருக்கு. கல்யாணத்தையும் பண்ணணும், வீட்டையும் கட்டணும் ஒரே நேரத்துல. ஊட்டி கொடைக்கானல் போகும். ஆமா, போறாங்க. ஆமா, போறாங்க. ஆமா, போறாங்க.
Thank you.
Yeah.
Yeah.
அதே அதே ஸ்கொயர் மட்டும் கொஞ்சம் அதிகம் போனதான்